வணக்கம் குருஜி. மைத்ரேயா ஜஸ்பி சத்சங் மெய்ஞான பல்கலைக்கழக கழகத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் வரவேற்கின்றோம். இன்று 28 2019 மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களுக்கான மூன்றாவது ஸ்பெஷல் சத்சங். தலைப்பு: சர்வ தோற்றங்களும் நான் பாவ அகந்தை உணர்ச்சிகளே, என்டையர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் த ஈகோயிஸ்டிக் ஐ ஃபீலிங். இந்த தலைப்பு பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். நன்றி. இப்போ இது வந்து மூணாவது நாள் செஷனு. நம்ம வந்து நேத்திக்கு பூரா விஞ்ஞானபூர்வமாக ஒரு உயிர், முக்கியமாக வந்து ஒரு செல்லுக்கு, செல் மூலமாக தான் உயிர் கட்டமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. நம்ம பூமியில் கண்ட விஞ்ஞான உண்மை இது, கண்டுபிடிப்பு இது, ஆராய்ச்சி இது. ஒரு செல்லுக்கு உயிர் பாய்ச்சப்படுகிறது, ஒளி பெறுகிறது, உயிர் பெறுகிறது. உயிர்னா என்ன? உணர்ச்சிகளை ஒரு வடிவத்தின் மூலமாக வெளிப்படுத்துதல். கரெக்டாக குழந்தை பிறந்த உடனே அழுது, கரெக்டாக உள்ளே அழுதான்னு தெரியாது. சுவாசமே இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால வெளியில் வந்த பிறகு தனியான சுவாசம் குழந்தைக்கு. ஸோ அதனுடைய உணர்ச்சிகள் உடனே, அதுதான் மனித குழந்தையினுடைய ஒரு இது. உடனே பிறந்த உடனே அழுது, அதுக்கப்புறம் உணர்ச்சிகளை காமிக்குது, வெளியில் இருக்கிற கிளைமேட்டுக்கு உடம்பை குறுக்கிக்குது, விரல்களை மடிக்குது, இதெல்லாம் உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் இல்லைன்னா வந்து அது வந்து ஜடம். என்ன டாக்டர், ஒன்றுமே அசைவே இல்லையேன்னு கேட்போம். ஒவ்வொரு நாளும் ஒன்றிச்சு கவனிப்போம், என்ன ரேப்பிட் க்ரோத் இருக்கும் வேறு. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே க்ரோத்து, தூங்கும் பொழுது தான் க்ரோத்து. தூங்கும் பொழுது மெசேஜஸ் பூரா இன்ஃபில்ட்ரேட் ஆகுது உள்ள அந்தந்த உயிரினங்களுக்கு. ஒரு மான் குட்டி பிறந்தாலும் மான் குட்டிக்கு அந்தந்த அதுக்குண்டான அந்த விலங்கினம் சொல்லப்படுற அதுக்குண்டான உணர்ச்சிகள் வந்து உள்ள போயிட்டே இருக்கு. அது குட்டி போட்டு வெளில வந்து உழுந்த உடனே கால் வந்து ஒரு சதை மாதிரியும் இருக்கும், எலும்பு மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? குழஞ்சு குழஞ்சு போகும். ஏன்னா நாலு கால்களையும் மடக்கிக்கிட்டு கழுத்தை அப்படியே சுருக்கிக்கிட்டு ஒரு ரவுண்டாக அடங்கி கிடந்த ஒரு மான்குட்டி வெளியில் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஜிடிட்டி வேணும் கால்களுக்கு நிற்கிறதுக்கு. ஸோ அதை நிற்கிறதுக்கு இதெல்லாம் தடவி கொடுத்து, நாக்காலேயே தடவி கொடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கு அப்படியே அந்த தன்கிட்ட பால் குடிக்கிற அந்த டிரைவெல்லாம் கொடுத்து விடுதுங்களா, அந்த பசி உணர்ச்சி வரணும் உடனே. அதுக்கு அழணும், வெளியில் இருக்கிற கிளைமேட் பாதிக்கணும். இதெல்லாம் தான் லிவிங் ஆர்கானிசம் வந்து ஃபீலிங் மூலமாக தான் லிவிங் ஆர்கானிசம் வந்து தன்னைத்தானே ஜடப்பொருட்களிலிருந்து வேறுபடுத்தி கொள்கின்றது. கரெக்டா? ஒரு உயிர் இசைக்கொள்ட்டு என்ன, அசைவு இருக்கணும். நம்ம தூங்கும்போது கூட புரண்டு கிரண்டாவது படுக்கணும். என்னடா அது, உயிரோட இருக்கானா இல்லையா பாரு, நம்ம ஒன்றுத்தையுமே காணும், ஒரு அசைவை காணும்னா பயப்படுவாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து எது ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு போயிருந்தா கூட, அது 2 மணி நேரம் சர்ஜரியாக இருக்கட்டும், 6 மணி நேரம் சர்ஜரியாக இருக்கட்டும், அனஸ்தீஷியா கொடுத்து மைண்டை எக்ஸ்பெஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அதனோட தொந்தரவு தனியாக வரக்கூடாது. மைண்டு போச்சுன்னா கிட்டத்தட்ட தூக்கம் மாதிரி, மயக்கம் கொடுக்கறது கூட தூக்கம் தானே. மயக்கம் உறுதல், மூர்ச்சை உறுதல், தூங்குதல், இறப்பு, கோமா, எல்லாத்துலேயும் வந்து மைண்டு மூலமாக ஃபீலிங்ஸ் வரணும். பாடி வந்து வரல் அசையணும், கண் அசையணும். கோமாவில் இருக்கிறவங்க வந்து அப்படியே குத்திட்டா மாதிரி கிட்டத்தட்ட பிரெயின் டெட்டு. பிரெயின் மூலமாக வந்து மனம் உள்ளே நுழைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது வந்து, இட் கண்டெயின்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். அந்த நியூரான் வழியாக மனம் புகுகிறது. திருப்பி வந்து மனம் வந்து ஒரு அந்நிய பொருள் இல்லை, அன்னைக்கு தான் புகலை, அது அவன் வடிவம் எடுக்காத முன்னையவே இருக்குது அப்படின்றத மெய்ஞான உண்மைகள். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதே வந்து உடல் உயிர் வந்து மனத்தினுடைய ரெப்ளிகா. ஸோ அங்கேருந்து அவர் தான் கண்ட்ரோல் ரூம், அங்கே போய் பார்ப்போம் அவரே எப்படி இருக்காருன்ட்டு அப்படின்றதான். இதெல்லாம் மெய்ஞான கல்வியில் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ அடிப்படையாக நம்ம இந்த 2 நாளில் 4 செஷனில் நம்ம உணர்ந்தது என்ன, ஒரு உயிர் என்பது மனத்திலிருந்து, மனத்தில் பதிந்துள்ள பழைய வாசனைகளிலிருந்து நான் மூலமாக வடிவம் எடுக்கிறது.
நான் மூலமாக தான் மனிதன் கிட்ட வடிவம். மீதிக்கெல்லாம் எப்படி நேற்றுக்கே பார்த்தோம் நம்ம அந்த ரவுண்டு வட்டத்துக்குள்ள மன உலகம்னு போட்டிருந்தோம், ஃபுல்லாக புளி புளி புளியாக போட்டு வாசனை குவியல்களை போட்டிருந்தோம். ஸோ அந்த வாசனை குவியல்கள் எல்லாம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, பிரபஞ்சமாகவே வெளிப்படுது, அதில் ஆட்டமும் வெளிப்படுது. இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அது சவால் கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னது காலம் இருக்குன்றாங்க, தேசம் இருக்குன்றாங்க, தேசம் எப்படி இருக்கு, காலம் எப்படி உருவாகுது, எல்லாத்துக்கும் வந்து அங்கே பதிவுகள் தான். அதை தான் இன்னைக்கு டீப்பாக பார்க்குறோம். இந்த சர்வ கிரியேஷனும் இன்னைக்கு தலைப்பே பார்த்தீங்கன்னா சர்வ தோற்றங்களும் நான் பாவ அகந்தை உணர்ச்சிகளே. என்டையர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் த ஈகோயிஸ்டிக் ஐ ஃபீலிங். இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன 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 சொல்ல வரோம் நம்ம, அகந்தை உணர்ச்சின்றது என்ன? மனுஷன் ஒத்தனுக்கு தான் அகந்தை இருக்கு. ஐந்தறிவு வரைக்கும் ஜடத்துலேருந்து காலத்துலேருந்து தேசமாக விரிஞ்சிருக்கிற ஆட்டம்லேருந்து உயிரினங்கள்லேருந்து அஞ்சறிவு வரைக்கும் சிருஷ்டியே இல்லை, தோற்றங்கள் அது அவைகள் உணரவில்லை. இதுவும் எதையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே மனம் இல்லை. ஸோ மனம் வந்து யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து தனியாக பேக்கெட் பண்ணி பேக்கெட் பண்ணி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வச்சுருக்கான். புரியுதுங்களா? நானாக்கும் என்னுடையதாக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து தனி கிளஸ்டர் வந்து இவனுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க ப்ரைவேட் லைஃப்பை வாழற மாதிரிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த உலகத்தையும் அப்போர்ஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, என்னுடையன்னு ஒரு பற்றுக்களை வச்சுக்கிறாங்களே, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய சொத்து, என்னுடைய அறிவு, என்னுடைய அழகு, என்னுடைய ஆரோக்கியம், இந்த என்னுடைய கீழே நான் கொண்டாடுற விஷயங்கள் வந்து உலகத்தை பூரையும் சூறையாடுது. கரெக்டுங்களா? இதில் வந்து அந்த காலத்து அரசர்கள்லாம் வந்து எல்லா தேசங்களையும் போருக்கு அழைச்சி அவங்கள போய் இது பிடிச்சி சிறைப்பிடிச்சி அவங்களெல்லாம் தங்கள் அடிமையாக்குறது. மண் வேட்டை, பொன் வேட்டை, பெண் வேட்டை, சுகங்களுக்கு. புரியுதுங்களா? எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மனித மனத்துக்கு இப்படி தானே போயிருக்கு ஹிஸ்ட்ரி, பூரா ஹிஸ்ட்ரியே இருக்கணும். ஸோ அங்கே அஞ்சறிவை பார்த்தோம், நம்ம பாடம் எடுத்துக்கல. ஒரு புலி புலிக்கு பசிச்சுதுன்னா தான் மிருகத்தனத்தை காமிக்குது, சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா அது மாட்டு கிடக்கும், பக்கத்துலேயே மான்லாம் ஒலாவிட்டு இருக்கலாம், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா அவைகளுடைய நீடு, அதுக்கோசரம் அந்த உணர்ச்சிகள் இருக்கு. இதில் வீரமும் இல்லை, கோழைத்தனமும் இல்லை, ஆனால் நம்மளுக்கு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? என்ன நீ பேச பதில் பேச தெரியலையே உனக்கு, இதை போய் நீ சமாளிக்க மாட்டியா, ஒரு சின்ன விஷயமாச்சே அப்படின்லாம் நம்ம வந்து ஏற்றி விடுறோம் எல்லாரையும். புரியுதுங்களா? நம்மளே ஏற்றிக்கிறோம், அவங்களே ஏற்றுறோம். ஸோ எல்லாம் நல்லது கெட்டு புரோட்டோடைப் வந்து மனம் வந்து நான் மூலமாக அப்படியே புது, அதாவது ஒரு பெரிய புக்கில் எண்ணிலடங்கா பக்கங்கள் போருமா, ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்தை வந்து ஒரு லைஃப்பில் வாழறோம். போருமா? ஒரு பக்கம்தான் வாழறோம், ஒரு லைஃப் பூரா ஒரு தீம் இருக்கும். அதில் என்ன தீம் இருக்கும்? நம்ம சொத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரையும் எடுக்கவும் விடக்கூடாது, இவ்வளோதான் இருக்கும் ஒரு தீம் இருக்கும். அதுக்கோசரம் ஃபுல் லைஃபுக்கு வந்துட்டு போவோம், அதுலேயும் அடிபடும், அதுலேயும் அடிபடும். ஏன்னா என்னுடைய இல்லை, அங்கே இல்லாத இடத்துல நீ வந்து அதை பிடிச்சின்னு கட்டின்னு இருக்க, ப்ராப்பர்ட்டியும் உடைமைகளையும் உறவுகளையும் பிடிச்சி கட்டிக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நான், என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள், அது வரைக்கும் எல்லாம் மெகா லெவல்லையும் பார்த்துங்க, மைக்ரோ லெவல்லையும் பார்த்துங்க. புரியுதா? ஸோ இப்படி இருக்கு. அதனால தான் நம்ம வந்து எல்லாமுமே வாசனை குவியல்கள். அதனால தான் மனிதனுடைய நான்பாவம் தான், ஒரு மாட்டுக்கு நான்பாவம் இல்லை. அதுக்கு சிருஷ்டியும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, அதெல்லாம் பற்றி இதுவே கிடையாது. அது வந்து உண்மையான இருப்பாக இருக்குது. பரம்பொருள் ஒரு பசுவாக இருக்குது, பரம்பொருள் ஒரு யானையாக இருக்குது. புரியுதுங்களா? ஆன்ம உணர்வே ஒரு யானையாக இருக்குது, அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. அதனோட தர்மம் வந்து மாறவே இல்லை. இயற்கையிலையும் சரி, ஐந்தாறாவது வரை அறிவு வரைக்கும் சரி, அவைகளெல்லாம் பரம்பொருளே, ஆன்ம உணர்வே. அவைகள் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த முழுமை பெறுவதற்கு அவைகளுக்கு ப்ரமோஷன் இருந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஜென்மத்துக்கும். புரியுதுங்களா? அதனால தான் மாணிக்கவாசகர் கூட அந்த ஹையரார்க்கி மாதிரி பாடியிருக்காரு, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு பாடியிருக்காரு, பல் விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதர் அப்படின்னு லைனாக போகுது ஆர்டர். ஸோ அது எவல்யூஷன் தான் வருது. அந்த மனிதன்கிட்ட மாத்திரம் என்ன ஆகுது, இவன் தன்னை உணர மாட்டேன்றான், தன்னை திரும்பி பார்க்கல. அதனால என்ன பண்ணுறான்,
நிறைய தடவை டிமோஷன் நடக்குது. ஏன்னா இவனுடைய உணர்ச்சிகள் வந்து பழைய வாசனைகள் மிருகங்கள்லையும் இருந்திருக்கோம்ல, அது இங்கே மனித உடம்புல தலை தூக்கும் பொழுது மனித சமுதாயத்தால் தாழமுள்ள உடனே என்ன டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடுறாங்க, கிளம்பு பாணி முதல்ல உன்னை வச்சுக்கிட்டு இங்கே முடியாதுன்ட்டு. அதுதான் அறக்கார்கள் கதையெல்லாம், புரியுதுங்களா? நம்ம புராணங்களில் பார்த்தீங்கன்னா இரண்யகசிப்புன்னு பெரிய அறக்கன், அவன் என்ன சொல்லுவான், நான் தான் கடவுள்ன்றான், தன்னுடைய சிலையை எல்லா கோவில்லையும் நிர்மாணித்து வணங்குங்கன்றான். அதுக்கு என்ன பண்ணுறாரு அதே பரம்பொருள், என்ன பண்ணுறது, அவன் இதுக்குன்னு வர வர வாங்கியிருக்கான், என்ன மிஞ்சி போனால் சாவு தானே, சாவுக்கு அந்த அகந்தவன் என்ன பண்ணுது, தவம் பண்ணுது, 1000 வருஷம் கொடும் தவம் பண்ணுறான். பண்ணா பிரம்மா வரர், என்னப்பா வேணுன்றாரு, இல்லை நான் சாகக்கூடாதுன்றார். அது இன்செப்பரபிள்ப்பா, ஒரே காயினில் 2 பக்கம் அது, பூத்தலையை பத்திரம் தனியாக வைக்க முடியாது, திருப்பி 100 பக்கம் இருக்கும், எம்டியாவது இருக்கும். அதனால வந்து அது ரெண்டும் ஒரே சைடு, அந்த வரத்தை மாத்திரம் கொடுக்க முடியாது. வேற என்ன எப்படி பண்ணுறது, ஆனால் இதுதான் என்னுடைய மெயின் பர்பஸ் அப்படின்னா நீ வேண்டிக்கோ, பஞ்சபூதங்களால் நான் சாகக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது, அத்தால் சாகக்கூடாது, காத்தால் சாகக்கூடாது, நைட்டு சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகங்களால் சாகக்கூடாது, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்துலையும் எல்லாத்து மூலமாகவும் ஃபுல்லாக டைட்டாக ஒரு வரம் கேளுன்றாரு, அவரே எடுத்து கொடுக்குறாரு, புரியுதுங்களா? ஆனால் ஆன்மபொருள் வந்து சர்வமும் அதுதானே. அதனால் என்ன பண்ணுறது, அவன் எதெல்லாம் கேட்டானோ அதுல எல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் என்ன இருக்கும். ஸோ அது வந்து மனிதனால சாவலை, நரசிம்ம அவதாரம்னு ஒரு அவதாரம், பாதி வரைக்கும் மிருகம் சிங்கம், புரியுதுங்களா? கீழே வந்து மனித உருவம். ஸோ நர சிம்மம், நரனும் சிம்மமும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஆயுதம் என்ன, நகம், வேற குத்தலை வெட்டலை, அப்படியே பிளக்கிறது, புரியுதுங்களா? ஸோ அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது, பகல்லையும் கிடையாது, இரவுதும் கிடையாது, ரெண்டும் சந்திக்கிற இடம். அந்த இடத்த வந்து என்னென்ன சொல்கிறது, இப்போ டே முடிஞ்சுதா, நைட் ஆரம்பிச்சுதா, இப்படி சொல்ல முடியாத ஒரு காலம். அப்புறம் வாசப்படியில், வீட்டுக்குள்ளன்னா நிலம், போர் பூமினா கூட நிலம். ஸோ அங்கேயும் இல்லை, நடுவில் நட்டடுவில் வாசப்படியில், வாசப்படியில் கூட தரையில் வைக்கலை, தம் அடியில் போட்டுக்கிட்டு. எங்கே அவருடைய இறப்பு எங்கே நடந்தது, பகவானுடைய மடியிலையும் நடந்தது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து அது. நீ என்ன மரம் வாங்க போறியோ அதுக்கு முன்னாடி அது நிற்குது, புரியுதா? நீ எதுக்கெல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கியோ எல்லாத்தோடையும் அது இல்லாத நிலையே இல்லை. அவன் பிரம்மா கிட்டே வேற கேட்கிறான், ஆமா உன்னை குறிச்சு தான் தவம் பண்ண சொல்லி எனக்கு நாரதர் சொன்னார் உன் பையன், அதனால பண்ணேன், உனக்கு வேறு வேலை இல்லையா, இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் பண்ணி ஏதானு கேட்போம், அதெல்லாம் கொடுத்துக்கு தான் உன் வேலையா அப்படின்றாரு. என்னப்பா பண்ணுறது, நான் கூட அகந்ததாம்பான்றார். அதனால தான் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. என்ன, அவர் படைக்கும் கடவுளாக இருக்கார்ல, உயிர்களை தோற்றுவிப்பது, அதாவது பிரபஞ்சத்தையே தோற்றுவிக்கிறார், ஆட்டமை தோற்றுவிக்கிறார் அவர் தான். நம்ம இது பிரகாரம் ஆட்டம் மாலிக்யூலு உயிரினங்கள் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறவர் பிரம்மா. இஸ் ஈக்வல் டு ஈகோ, இஸ் ஈக்வல் டு அகந்தை, சரிங்களா? அந்த கிரிப்டிக்காக அதுதான் மீனிங் அதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்பா நானும் வந்து அகந்தை கீழே தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா உங்களோட விட நான் சுப்பீரியர், என்னென்னா உங்களுடைய சயின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நான் தானே படைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து உன்னுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி போ, இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ அப்படி சொல்லும் பொழுது நீ இந்த மாதிரி எடுத்து ஒரு நாள் உட்காந்து தவம் பண்ண போகிறேன்றதும் எனக்குள்ளே இருக்குது, நான் உனக்கு முன்னாடி வந்தே ஆகணுன்றதும் இருக்குது, நீ இந்த வரத்தை கேட்பேன்றதும் இருக்கு, நான் அந்த வரத்தை கொடுக்கணுன்றதும் இருக்கு, இதையெல்லாம் மீறியும் நீயும் செத்து போவேன்றது இருக்கு, நானும் முடிவேன்றது இருக்கு. புரியுமா? எனக்கும் முடிவு உண்டு, அகந்தைக்கு முடிவு உண்டு, பிரம்மாவுக்கு முடிவு உண்டு, புரியுதுங்களா? அகந்தைக்கு முடிவு உண்டு, அகந்தையோடு அப்படியே மனமும் அழிஞ்சிரும். அப்போ பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மாத்திரம் இருந்துட்டுருக்கும் சர்வ வியாபகமாக, எப்பவுமே அதுதான் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு போர்ஷனே கிடையாது, அது எல்லையில்லாதது. அதால் அதனுடைய சந்நிதி மாத்திரத்தால் உற்பத்தி பண்ணப்பட்ட ஆகாயமே எல்லையில்லாததாக இருக்கும் பொழுது, அந்த ஆகாயம் முதற்கொண்டு எல்லாத்தையும் படைக்கும் பிரம்மாவுமே எல்லையில்லாத மாதிரி இருந்தாலும் அவரே ஒத்துக்கிறார், எனக்கு முடிவு உண்டு, நான் இந்த யுகத்தினுடைய பிரம்மா. புரியுமா? ஒரு டென்யூர் அவ்வளோதான். அதே மாதிரி கதோபநிஷத்துன்றதில் ஒன்றுத்தில் வந்து யமனும் சொல்லுவோம், அதுதான்
எனக்கு சாகா வரம் வேணும்னு அந்த பையன் கேட்பான், நச்சிகேதன்ற ஒரு பையன் தவம் பண்ணிட்டு. அப்போ எமன் சொல்லுவான், எனக்கே ஒரு பீரியட் இருக்குப்பா, இவ்வளோ காலம் தான் என்னோட ஜென்ரல் மேனேஜர் டெத்து. நான் நம்ம கம்பெனிஸ்லாம் வைப்பாங்கல்ல, ஜென்ரல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ், ஜென்ரல் மேனேஜர் ஃபேக்ட்ரி, ஜென்ரல் மேனேஜர் பர்சனல் அப்படிலாம் வைப்பாங்கல்ல, ரெக்ரூட்மெண்ட்டு ஹெச்ஆர்எம் அப்படிலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜர் டெத்து தான்ப்பா எனக்கு. எனக்கு அந்த டைமுக்கு போய் எப்படியாவது எடுக்கணும், எடுக்கணும், அதுக்கு ஆஃப் பண்ணணும், சுவிட்சை ஆஃப் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த பெரிய பெரிய எலக்ட்ரிசிட்டி கிரிட்டில் எல்லாம் வேலை பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணுறது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது வச்சுருப்பான்ல சர்வீஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி எனக்கு வந்து போகிறோம் பா வாப்பான்னு தபால்னு பிடிச்சி இழுத்துட்டு வருவேன், பச கைத்தை போட்டு. அந்த மாதிரி இங்கே வந்து சகலமும் தோற்றத்துக்கு வந்துடுற, அது அனைத்தும் ஜடமாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் வருவது தாங்களாகவே மனத்திலிருந்து அப்போஷன் பண்ணி கொண்டு வருகின்றது. இதை வந்து ஐந்தறிவு வரைக்கும் இருக்கிற ஜீவர்களால் அறிய முடியாது, அவைகள் அந்த உணர்ச்சிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதனால் அதை அறிய முடியாது. ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறோம் ஒரு நாயினால் ஒரு 10 அடி 15 அடிக்கு மேலே வர வண்டியை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கார் ஸ்பீடிங் கார் வந்துக்கிட்டு இருக்குன்னா ஹைவேல, இது கிராஸ் பண்ணுதுன்னா பைத்தியக்காரத்தனமாக கிராஸ் பண்ணுது, ஏன்னா அதனுடைய ஸ்பீடை கணிக்க முடியல. இதனுடைய ஸ்பீடுக்கு முன்னாடி அந்த வண்டி வந்து 130-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கான், ஒரு க்ஷணந்தான் படக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் தூக்கி போட்டு. ஆனால் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியல, ஏன்னா தன்னுடைய விலங்கின உணர்ச்சியை நம்புகின்றது. புரியுதா? மறைக்கவும் அதே உணர்ச்சி அதை மறைக்கவும் மறைக்குது, இன்னொருத்த ஜட்ஜ் பண்ண விடாமல். ஸோ அவைகளாலாம் ஜட்ஜ் பண்ண முடியலன்றது நம்மளுக்கு தெரியுது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், புத்தியை வச்சுக்கிட்டு ஓயாமல் நம்மளையும் ஜட்ஜ் பண்ணுறோம், உலகத்தையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட, உன்னோடதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இங்கே, இதனாலலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? இப்போ இந்த 3 நாள், இது 3வது நாள் காத்தால எப்படி போச்சு சொல்லுங்கள். நேற்றுக்கு நைட்டு போனதுலேருந்து இன்னும் காத்தால வரைக்கும். வணக்கம் ஐயா. ரஜி பேசுகிறேன், மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இந்த 3 நாட்கள் வந்து உள்ள பெரிய மாற்றம் நடந்திருக்கேன் எனக்கு. இங்கே வர்றதுக்கு முன்னே இப்போ இது வரைக்கும் எப்போதுமே அந்த நான் இப்பொழுது அந்த இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. எப்போதுமே வெளியில் தான் போயிட்டுருக்கோம், ஒரு பரபரப்பான ஒரு உலகத்தில் போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப நிதானம் இருக்குது, தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல நிற்க முடியுது, முடியுது. அப்போ கொஞ்ச நாள் இந்த முன்ன வந்து நண்பர்கிட்ட எப்போதும் நான் பேசுவேன், இங்கே போனோம் அப்படி போனோம், ஆனால் ஏதாவது நினைவுகள் இருக்கான்னு பார்த்தா ஒரு 10% 5% தான் நினைவு இருக்கும் நம்ம செஞ்ச காரியங்க. ஆனால் 95% நம்ம செஞ்சோம், ஆனால் அது நினைவு இல்லை. அப்போ அது செஞ்சது யாரு அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அது கொண்டு வர முடியுது, அந்த இடத்துல நிற்க முடியுது, பார்க்க முடியுது, நான் என்ன செய்கிறேன் அது முடியுது. ரெண்டாவது, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பயிற்சி செய்யலாம் இருந்தேன், ஆனால் அப்படியே படுத்துட்டு அப்படியே முடிச்சிட்டேன். அதுல சுகமாக இருந்துச்சு, நான் எந்திரிக்கலாம். அதுலே எவ்வளோ நேரம் செஞ்சு எனக்கு தெரியல, அந்த மூச்சிலே தான் இருந்துச்சு இன்னைக்கு. அந்த எவ்வளோ நேரம் தெரியல எனக்கு காலையில், பட் அதுலே தான் இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது கிடையாது, அந்த சுவாசத்தில் போகிறது வருது அதுலேயே ட்ராவல் பண்ண, இப்போ ட்ராவல் இருந்ததே இல்லை. ஆனால் அது உணர முடிஞ்சிச்சு. ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் வந்து எனக்குள்ளேயே வெளியே வருது. எதனால் இந்த பாதிப்புகள், என்ன மாதிரி வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், ஓ எது சரி இல்லை, எது எப்படி செஞ்சுருக்கணும், இது இது உண்மையான நான் என்பது என்ன, இந்த உயிர் எங்கேருந்து வந்தது, இந்த மனோலயம், அந்த உலகத்தை பற்றி நேற்று பேசுனீங்களோ அதில் நிறைய விளக்கம் எனக்கு கிடச்சிச்சு. எப்போதுமே மற்றவங்க தானே தவிர, மற்றவங்கனால தான், இந்த சம்பவனால தான், இந்த சூழ்நிலைனால தான் நான் பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தலைவரை மாற்றணும், குடும்பத்தில் உங்களை மாற்றணும், இல்லை வியாபாரத்தை மாற்றணும், இப்படி இதெல்லாம் இவங்க தான் பிரச்சனை அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இப்போ நேற்று அந்த மனோலயம், அந்த மன உலகத்தை பேசும்போது அது அங்கேருந்து எல்லாம் வருது. அப்போ அந்த உண்மையை கொஞ்சம் தெரிய வந்துச்சு. அப்போ இது காரணம் அடிப்படையே நான் தான், அந்த பிக் இஷ்யூ இஸ் மீ, வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு ஒரு உண்மைக்கு வர முடியுது, பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று
நீங்கள் கவனிக்க முடியுது என்ன. அவங்க நேற்று சொன்ன மாதிரி அந்த அதிர்வு, அதாவது எண்ண ஓட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த இன்ன சட்டிங்னு ஒன்று இருக்கும், சேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது ரொம்ப குறைஞ்சிருக்கு, இருக்குது பட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை குறைஞ்சோன்னா இன்னமும் மாதிரி இருக்கு, எனக்கு இன்னமும் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி, என்னடாது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்க, இன்னமும் அடிச்சு இன்னமும் இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி, தனி இன்னமும் தனிப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுலாம் வந்துச்சு. அப்போ நான் சரி எப்படியோ என்னவோ என்னவோ இருக்கிறேனோ அதுலேயே நான் இருக்கிறேன், அது அனுபவிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி அதில் அது அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், ஒரு சுகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒரு உள்ளுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. அதுதான் ஆனந்தம் ஆக்சுவலாக, அந்த அந்த தன்மை. அது என்ன பண்ணுதான், தாய்மானவர்ன்றவர் வர்ணிக்கிறார், தாய்மான சுவாமிகள் வர்ணிக்கிறார் ஒரு பாட்டில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதான், மௌனமான ஒரு மோன பண்பு ஒன்றை அருளி. ஃபஸ்ட்டு கிடைக்கிற சித்திக்கிறது தெரியுமா, மோனம், மோனமான மௌன பண்பு ஒன்றை அருளி. பண்பு ஒன்றும் பண்பே பண்படுத்தப்படுகிறோம் புறமா உள்ள. அதாவது முன்னாடி வந்து நீங்கள் சின்ன வியாபாரியாக ஆரம்பிக்கும் பொழுது நாலு பேரை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிங்க, அந்த நாலு பேரை கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்குறோன்ற ஒரு இதில், நம்மளோட கம்பெனி நல்ல ப்ராஃபிட் வரணும், இவனுங்க அசிரத்தையான தானங்க போயிடும் சொல்லிட்டு அவனை முடுக்கி 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 விட்டுக்கிட்டு பூர்மையாக பார்த்துருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து 4000 கோடி டேர்ன் ஓவர் ஒரு மாதத்துக்கு எப்படி பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு ஒரு 50,000 பேர் வேலை பண்ணுறாங்க, எல்லாம் வந்து நீங்கள் பண்ணவே வேண்டாம், நீங்கள் கேமரில் உட்காந்துட்டு நீங்கள் உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கரெக்டாக கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்கள் கீழே இருக்கிற ஜென்ரல் மேனேஜர்லாம் அவங்க கூட அவ்வளோ பார்க்க வேண்டாம், அவனுக்கு கீழே இருக்கிற ஃபோர்மேனு, அவனுக்கு கீழே இருக்கிற சேல்ஸ் டீமு, புரியுதுங்க, அவங்களுக்கு தான் ஹெவியாக ஒர்க் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கடந்து உள்ளே வந்துட்டீங்கல்ல, யூ பிகம் த பாஸ் இல்லை, உண்மையான பொருளை சார்ந்த மாதிரி அந்த கார்பரேட் சிஇஓவாக நீங்கள் மாறிட்டீங்கல்ல, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவும் போட்டீங்க, புரியுதுங்களா, லிஸ்டிங்லேயும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு ஷேர்ஸ். ஸோ எல்லா விதத்துலையும் ஏவோ வித்தும் ஆதரவு, நீங்கள் என்ன பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளி டேட்டாவை தான் பார்க்கணும். அது என்ன 5 நிமிஷம் கூட கிடையாது இதில், அதுக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. எந்த சிஇஓவும் எந்த பெரிய எம்டியும் வந்து ஆஃபீஸுக்கே வரமாட்டான் இல்லையா, ஆஃபீஸ் அவனை நோக்கி வரும், எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன வார்த்தையை நான் எழுதணும் அப்படின்ட்டு. ஒன்றும் எழுதுறதுக்கே ஒன்றும் இல்லை, எனக்கே வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை, பேசாமல் இருக்கணும், அதுக்கே சம்பளம் கொடுத்து அவரு தான் ஏஸ்டு பெய்டார் பர் பிஏ, புரியுதுங்களா. ஏன்னா வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டீங்க, கரெக்டாக வந்து ப்ராப்பர் லீடராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த டீமுக்கு. அதில் ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டேயும் நடக்கிறது, எல்லா பிஸ்னஸஸும் எடுத்துங்க, எல்லா கார்பரேட் ஜெயின்ஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துங்க, அவங்க நல்லா ஆக்சுவலாக அவங்க வந்து தங்களை பார்த்துக்கிட்டே வராங்க, தன்னுடைய மூலத்தை வந்து ஸ்தாபிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிளியராக. இது வந்து இதை ஆப்ஜெக்டிவாகவே ஸ்தாபிக்கிறாங்க, புரியுதுங்களா, தனக்கு முன்னாடியே தன்னையே வெளியில் வச்சு நீ வந்து 40,000 ரூபாயிலேருந்து 4000 கோடி போகணும் இதுதான் டார்கெட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க, புரியுதுங்களா, அதுக்கு வேக வேக வேகமாக போகிறாங்க. அப்போ எங்கெல்லாம் வந்து தளர்த்திக்கணுமோ தன்னையும் ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்களையும் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஸ்டடி வந்து நிற்கிறதே இல்லை. ஆனால் இது வந்து அவங்களுக்கு அகந்தை மயமாக கொண்டு போய் விட்டுருது. நாளைக்கு இவன் கீழே வேலை பண்ணவன் 4000 கோடி 8000 கோடி என் பேரை அவன் உருவாக்கினான்னா இவர் நொடிச்சு போயிடுவார், எங்கிட்டேருந்து போனவன்பா நம்மளுக்கே கொடுக்குறான்பா சேலஞ்சு அப்படி போயிடுவோம் கதை, புரியுதுங்களா. ஏன்னா நான் தான் உருவாக்குது இதை, இங்கே வந்து உருவாகிற நானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவன் தான் மகா சாம்ராட். அதனால தான் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மகராஜ் மகராஜன் தான் கூப்பிடுவாங்க சாமியாரை, புரியுதுங்களா, மகராஜ்னுவாங்க, மகாச்சக்க மகாராஜாவே என்னுவாங்க. ஏன்னா வந்து ஹீ நோஸ் எவ்ரி திங் பிகாஸ் ஹீ நோஸ் அபவுட் ஐ, த ஃபால்ஸ் ஐ, புரியுதா, பொய்யான ஐ வந்து ஏன் உருவாது ஏன் இருந்தது அப்படின்னு அதை ஒழிச்சு கட்டிட்டு உட்காந்துட்டுருக்காரு அவர். அவர் ஆக்சுவலாக சாவு வந்து அவருக்கு வந்து ஆல்ரெடி பரிச்சயமான ஒன்று, புரியுதா, ஃபிசிக்கல் சாவு ஆல்ரெடி அவர் செத்துட்டார், பாடிக்கு செத்துட்டார், பாடின்ற அந்த பெயருக்கும் பாடின்ற அந்த உணர்ச்சிகளுக்கும் அந்த எண்ண ஓட்டங்களுக்கும் அந்த தனி நானுக்கும் கம்ப்ளீட்டாக இறந்தோன்னா நேற்றுக்கு பார்த்த மாதிரி இந்த பேரிருப்பு மயமாக இருக்கும், சர்வஜத்துவம் இருக்கும், சர்வ அறிவு மயம் இருக்கும், சர்வ வியாபகத்துவம் இருக்கும், சர்வ சக்தித்துவம், இந்த மூணும் ஒருங்கி அங்கே இருக்கும்.
பட் இதெல்லாம் திருப்பி வந்து அந்த லோக்கல் மைண்டால் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அது தாங்கவே முடியாது அதை, ஓகேவா? ஸோ அதுக்கு கிடையாது. எப்படி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, கரெக்டாக போகிறதுனால எல்லாம் அது விழுது, அதனால் நீங்கள் படுத்துட்டே கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தல், அப்போ கூட மூச்சை பார்க்காதீங்க, எந்த ஒரு உபகரணத்தையும் பிடிச்சிக்காதீங்க, டைரக்டாக உங்களுடைய நானை பார்க்கறது தான் இங்கே வந்து நிஜமான வழிமுறை, புரியுதுங்களா? இதுக்கு எங்கேயும் சப்போர்ட்டே கிடையாது, ஆனால் இது வந்து சேஃப்டி. நீங்கள் மூச்சு திருப்பி சிங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு உடல் இயக்கம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கோசரம். அதில் நீங்கள் மனத்தை தான் பதிக்கணும். திருப்பி இவங்க இந்த நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் ஆனப்பான சத்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புத்தர் கொடுத்த விபஸ்யானால வரும் அது. ஆனப்பான சத்தின்னா மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் பிரெத்து, தம்மானுபான சதின்னா மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் தாட்ஸ், வேதனானுபான சதின்னா மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் சென்சேஷன்ஸ், புரியுதுங்களா? அப்படியே வந்து அவர் எல்லாத்தையும் அந்த காலத்தில் அவருக்கு எப்படி இவங்களை அழிச்சிட்டு போகிறதுனே தெரியல, எல்லாம் கேட்குறாங்க. உங்ககிட்ட என்னமோ பெரிய மாற்றத்தை ஃபீல் பண்ணுறோம், பட் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுமே. உங்கள் முகத்தை பார்த்தா, இந்த என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சு வரவங்க உங்கள் முகத்தை பார்த்தா சர்வமாக இருக்குது, அதுக்கு அருகில் வரும்பொழுதே எங்களுக்கு வந்து எல்லாம் அடங்கி போயிடுது, இது என்ன நிகழ்ந்தது மாற்றம் அப்படின்னு போது சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை காட்படுறாரு. அப்போ கூட அவருக்கு எங்கேருந்துடா ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல், முதல்ல அவருடைய கிட்டத்தட்ட 36வது வயசுலேயோ என்னமோ தான் அடைஞ்சார், 29 வயசுக்கு அரண்மனை விட்டு போயிட்டு 36வது வயசில் ஞானம் அடைஞ்ச பிறகு இப்படி ஆரம்பிக்கிறதுன்னும் பொழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுஜாதான்ற பொண்ணு ஃபஸ்ட்டு அடுத்த நாள் அது ஒரு பௌர்ணமியில் அவருக்கு ஞானம் அடைஞ்சிருவார். ஏன்னா ஐ வந்து கடைசியாக மறைஞ்சிரும், கடைசி ட்ரேஸ் வரைக்கும் பார்த்துருவார். அதை நான்னால் தானே சர்வ பிரபஞ்சமாக நானாகவே இருந்தது ப்ளஸ் பிரபஞ்சமாக இருந்தது அப்படின்னு தனக்குள்ளே பார்த்து அதுவும் அழிஞ்ச பிறகு அவ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரா. அப்போ வந்து அந்த பாயசத்தெல்லாம் குடிச்சிட்டு அந்த ஆரஞ்சு தோலை உரிக்கிறதுலேருந்தே சொல்லி கொடுப்பாரு என்லைட்டன்மெண்ட்டை, புரியுதுங்களா? எப்படி உரிக்கிறது, எப்படி சொலை எடுக்கிறது, அதில் இருக்கிற இதெல்லாம் எப்படி ஃபீல் அவுட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா ஒரு மாஸ்டர் ஆகிட்டானா அவனுக்கு எது வேணாலும் எது வேணால் சாத்தியம். ஏன்னா அவன் தான் இலக்கணமே படைக்கிறான், அந்த இலக்கணம் இந்த உலகத்தில் புத்தியால் சொல்லி கொடுக்கப்பட்டதில்லை. இது வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு, தனி மனுஷனை கட்டுப்படுத்துறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு இங்கே அரசு இருக்குது, புரியுதுங்களா? அது சட்டத்திட்டங்கள் அவருக்கு, சட்டத்திட்டங்கள் என்ன, சோசியல் நார்ம்ஸ் அது, புரியுதுங்களா? நீ வந்து இந்த மாதிரி சைரன் வச்சுக்கிட்டு கார் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு சோசியல் நார்ம். நாங்கள் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணி நீ வந்து ஒன்று ஒன் வேவாக இதை மாற்றிருக்கோம், நீ திருப்பி எதிர் சைடில் போகக்கூடாது அப்படின்னு அடக்கிறது வந்து நீங்கள் கட்டுப்பட்டே ஆகணும். இதெல்லாம் வந்து சோஷியல் நார்ம்ஸ். அந்த மாதிரி சமுதாயம் புத்திக்கும் படைச்சிருக்கு, மனத்துக்கும் படைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்துடணும். ஸோ கடந்ததை வந்து அவர் அப்படி சொல்ல முடியாமல் என்ன பண்ணார், மூச்சை கொண்டு வந்தார். மூச்சிலையும் கூட பார்க்கலாம், உடம்பு அசைவுகளில் பார்க்கலாம், நீ உட்கார்ந்துருக்கிற போஸ்டரில் பார்க்கலாம், நீ தண்ணி குடிக்கும்போது பார்க்கலாம், சாப்பிடும்போது ஒன்று ஒன்றுத்தையும் ஃபீல் பண்ணுறது பார்க்கலாம், மூஞ்சி கழுவும்போது தண்ணி விழுதா கையில் விழுதா, எப்படி இந்த சில்னஸை இது ஃபீல் பண்ணுது, ராத்திரி தூங்கும்போது தண்ணியினால் நம்ம முழிச்சுப்போம், அந்த முழிச்சுக்கிறது கூட கேப் இருக்கும், ஏன்னா மனம் முழிச்சுக்கிட்டா தான் நீங்கள் முழிச்சிக்க முடியும், உடம்பு முழிச்சுக்கும், கரெக்டா? ஏன்னா சாரல் அடித்து மழை உள்ள தண்ணி வந்து நம்ம தூங்கி நல்லா அசந்து தூங்கின்னு இருக்கும்போது கூட சில நிறைய துளிகள் விழுந்த பிறகு தான் நம்மளுக்கு பிரஜையே வரும். உச்சகட்டமாக என்ன பண்ணுவாங்க, எழுந்துக்காதவனை பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து கூட்டுவாங்க, இல்லையா? ஏன்னா உள்ள முழிச்சுக்கணும், மனம் முழிச்சுக்கணும். ஸோ அந்த மனத்துக்கு விழிப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணார், எல்லா குட்டி குட்டி வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இது இல்லைனாலும் நேராக ஃபாஸ்ட் ட்ராக்கில் நிற்கிறீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியதே படுத்துட்ருக்கீங்களா, பெட்டில் படுத்துட்ருக்கீங்களா, படுத்துட்டு இருக்கிறவரா நினப்பாக இருக்கிற அந்த சஜீவை ராஜீவை அப்படியே உள்ள பார்க்கணும், அடுத்து பேசாம பார்க்கணும். அந்த பார்வை வந்து பார்வை, அது பேச்சு கிடையாது, பேச்சு மூலமா இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அசைவு இல்லாம பார்த்தா அதுவே சக்சஸ், சரிதா? அதுதான் நீங்க பண்ணணும். எந்த ஊடகத்தையும் நிக்கவே நிக்காதீங்க, ஏன்னா எந்த ஊடகமும் நம்மளுக்கு வரப்போறது இல்லை, ஏதோ ஒரு லாஸ்ட் தாட் வரப்போறது இல்லை, அப்ப இந்த பயிற்சிகள்லாம் வராது, முதல்ல அதை தான் மறந்துடுவோம் பயத்தில், கரெக்டா? உடம்பு நடக்கும் வரும்போது
இவர் ஒருத்தர் சிவவாக்கியர்னு ஒருத்தர் பாடியிருக்கார். வாழ்நாள் பூரா ஒருத்தர் வந்து வேதம் உபனிஷத்து அது இது தலைகீழ் பாடமா. வேதம் சொல்கிறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபாடிகள்னு போயிடுறவங்க. எந்த இடத்துலேருந்து வேணால் அந்த வார்த்தையை அந்த சொரத்தோடு சேர்த்து சொன்னால் போகிறோம் டக்குனு அங்கே பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுதான் வேதம் பயின்றதுக்கான மாஸ்டரி, புரியுதுங்களா? அது இருக்கும், ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க நீங்கள் எங்கே வேணால் வருவாங்க, அப்போ தான் வருவாங்க, லேட்டாக வருவாங்க. ஹோமம் நடந்துட்டுருக்கோம், இதுவும் நடந்துட்டுருக்கோம், அவங்க மட்டும் வருவாங்க. அப்படி வரும்பொழுதே அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அவன் 60வது பக்கத்தில் ஏதோ சாண்ட் பண்ணிட்டுருக்கானா அங்கேருந்து பிக்கப் ஆகி வருவார். அப்படியே நின்றுக்கினே சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து மொழமாக வந்து உட்காந்துன்னு கண்டினியூ பண்ணுவார். அந்த அளவுக்கு மாஸ்டரி பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பாடுறார் யார்? சிவபாக்கியார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேத்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? மாத்திரை போதும் உம்முள்ளே அறிந்து தொக்க வல்லீரில், சாத்திரப்பை நோய்களேது சக்தி முக்தி சித்தியே அப்படின்றார். அதாவது சாஸ்திரமான சாஸ்திரமாக மண்டக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அதை தினமும் கிராமமாக ஒவ்வொரு பகல் பொழுதுலையும் எழுந்து உட்காந்து சாண்டும் பண்ணி டைமையும் வேஸ்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். வேத்து இறைப்புன்னா என்ன? வே அதாவது வியர்வை இறைப்பு அப்படின்னா என்ன? ஹார்ட் அட்டாக் தமிழில், புரியுதா? வேத்திறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? நீ மனப்பாடம் பண்ணுதான் முதல்ல மறந்து போயிடும். இதை பத்தி பயம் தான் வரும். குடியிருக்கிற வீட்டை தானே அங்கே பயம் வரும். குடியிருக்கிற வீட்டை ஒருத்தன் வந்து இடிக்க வரானா? அதுக்கு இல்லை பயப்படணும். உட்காந்து புசம் புசமாக எடுத்து உள்ள லோட் பண்ணிட்டு ஆசனம் ஆசிரமமாக போயிட்டு வாங்கி கொடுத்ததெல்லாம் போட்டு அது இல்லை என்ன பண்ண போகிறது? அவருக்கே ஒன்றும் பண்ணல, நம்மளுக்கு என்ன பண்ண போகிறது? இங்கே வந்து உள்ளுக்குள்ளே தான் மொத்த சயின்ஸும் நிற்குது. அதுதான் சொல்கிறார், வேத்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? மாத்திரை போதும், நீ ஒரு க்ஷணமாவது உள் விஷயம் என்ன அப்படின்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன்னா, மாத்திரை போதும் உம் உள்ளே உங்களுக்குள்ள அப்படியே நிற்கவல்லீரேல், மாத்திரை போதாவது உங்ககிட்ட வந்து உள்ள உண்மையாக இருப்பது இது. இந்த மனத்தை விடு, எண்ணங்களை விடு, உணர்ச்சிகளை விடு, நான்பாவத்தை விடு, யாருப்பா இருக்கீங்க அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிருந்தேன்னா, மாத்திரை போதும் உம்முள்ளே உம்முள்ளே அறிந்து உணர்ந்துன்னு அர்த்தம், புரியுதுங்களா? தொக்கவல்லீரேல்னா நிற்கவல்லீரேல், உணரவல்லீரேல், புரியுதா? அப்படி ஆயிருந்தீங்கன்னா சாத்து இறப்பை சாவு இறைப்பை நோய்கள் எது? இறைப்பு நோய்கள் எது? இந்த ஹார்ட் அட்டாக் ஆகுது, இது யாருக்கு ஹார்ட் அட்டாக்கு? ஓகே தேங்க்யூ அப்படின்வான், புரியுதா? உடம்புக்கு நடுக்கம் வரும், ரமண மகரிஷிக்கு உடம்புக்கு கேன்சர் வந்தது, உடம்பு இல்லையே அவர். சிவபாக்கியர் உடம்பு இல்லையே, சித்தர்கள் யாரும் இப்போ உடம்போடு இல்லையே, அகத்தியர் உடம்போடு இல்லையே. நீ அகத்தியருடைய செய்யுளை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை உடம்பாக மாற்றி ஃபஸ்ட்டு அவர் இருந்திருப்பாரா இல்லையா? நீ அவர் செய்யுள்ள தப்பு தப்பாக புரிஞ்சுருந்ததுனால தான் நீ என்ன சொல்கிற, உயிரையே வச்சுக்கலான்ற. எதையோ உள்ளும் மண்டக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருந்தால் நீ உயிரை நீக்குன்ற அவரே இருந்திருப்பாரு. உன்னை சொல்லவே விட்டுருக்க மாட்டார், அவரே இருந்து சொல்லிட்டு இருப்பார்ல, கரெக்டா? ஸோ அவர் சொன்னது உடம்பை பற்றி இல்லை, உள் விஷயம். உள் விஷயம்ன்றது தான் சாஸ்வதம், அது ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்குது. அதை தான் சொல்கிறாரு, சாவு இறைப்பு நோய்கள் எது? ஹார்ட் அட்டாக் ஆகுது, பிபி ஆகுது, சக்தி முக்தி சித்தியே. இதுதான் சிவபாக்கிய ஏற்பாட்டு, சரிங்களா? எந்த எல்லா ஊடகத்தையும் டாப்பில் பண்ணுங்க, கஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்ல, நானும் நேரம் பார்க்கறது தான் நம்ம பண்ணணும், சரிங்களா? அதை என்ன, அதனுடைய எக்ஸ்டீரியர் அவுட்டர் மோஸ்ட் ஃபேஸ் என்ன? எண்ணங்கள், நாட்டங்கள் தானாக நின்றுடும். நீங்கள் எண்ணங்களை பார்க்கும்போதே நீங்கள் சும்மா உங்கள் கண்ணை இப்படி இப்படிலாம் போட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, காட்சிகளை பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க. ஸோ ஐம் புலன்களும் அடங்கிடும் எண்ணங்களை பார்க்கும்போதே. அப்புறம் எண்ணங்களை பார்த்த பிறகு எண்ணத்துக்கு இவ்வளோ தாட்ஸ் எதை பற்றி வந்தது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அப்போ உணர்ச்சி தெரியும், ஓ ஐயா பயந்துட்டாரு, அதுதான் இவ்வளோ அதை பற்றி வருது. இந்த மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அந்த மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா, படப்படப்படப்படா இருந்தது, புரியுதா? எல்லா ஐடியாஸ் எல்லாம் வெளியிலேருந்து வந்தது. ஸோ எண்ணங்களை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உணர்ச்சி என்ன இருந்தது, ஏ இருந்தால் இரு போனா போ, என்ன சும்மா பயந்துக்கிட்டு இருக்க, யார் நீ அப்படின்னு பார்க்கும்போது அகந்தை தெரியும், புரியுதுங்களா? மறைஞ்சிருந்தது ஓடி போயிடும், தெரியாது ஓடியே போயிருக்கோம்,
ஓடி போனோம்னு ஒரு பெரிய இது வரும், புரியுதுங்களா? உடம்பை கடந்த, உயிரை கடந்த, இந்த செல் மெமரியை கடந்த நானுடைய பாவங்கள் எல்லாம் கடத்துரும், சரிங்களா? எந்த ஊடகமும் வேண்டாம் நம்மளுக்கு, டைரக்ட் இமீடியட். அப்புறம் இன்ஸ்டன்ட், இன்ஸ்டன்ட்டை நடக்க வேண்டியது நீங்கள் மெத்தட் ஆகி நீங்கள் வச்சுங்க. மூச்சு தான் இருக்கேன், எப்போ வேணா பார்த்துக்கலாம், அந்த ஸ்டாப்பில் ஏறி அதோ அந்த புத்தகத்தை படிச்சுக்கலாமேன்னு வந்துடும், புரியுதா? புத்திக்கு அப்படிலாம் கொடுக்கூடாது. இந்த க்ஷணம் ஒன்று தான் இருக்குது, இந்த க்ஷணத்தில் நேரடியாக மூச்சை பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். நினைப்பவன் யார், உணர்ச்சி உருபவன் யார், புரியுதுங்களா? இதை பார்க்க வைக்கிறது கூட என் நினைப்புகள் தானே. மெத்தடாக உள்ளே போனதுலேருந்து அந்த அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எதுவுமே வேண்டாம், புரியுதுங்களா? அங்கங்கே வீட்டுக்குள்ளே நோட்ஸ் போட்டு வச்சுப்போம், இல்லை மறந்து போடுவோம், டு ரிமைண்டர்ஸ்னு ஃப்ரிட்ஜ் பூரா ஒட்டியிருப்போம்ல பேப்பராக, அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸே வேண்டாம். டைரக்ட் இமீடியட்டாக அது நீங்கள் நடந்துட்டு போதே கூட பண்ணலாம், இந்த செகண்ட்லேருந்து ஆரம்பிக்க பண்ணும் வித்தவுட் எனி சப்போர்ட். சரியா கார்த்திக்? வணக்கம் குருஜி, நான் கார்த்திக் பேசுகிறேன், மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக நான் வந்து நிறைய நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு ஆர்வம் இருக்கும், எனக்கு கிடைக்க போகுது, ஒரு சந்தோஷம், எப்படா போகிறோம், ஓகே சரி நமக்கு கிடைக்க போகுது, நம்ம தெய்வத்தை பார்க்க போகிறோம், கடவுளை உணர போகிறோம், அப்படி இப்படிலாம் ஒரு 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 உற்சாகம் இருக்கும். ஆனால் இந்த இந்த இந்தியாவுக்கு வரும்போது நான் ஒரே ஒரு ஒரு ஒன்று தான் இருந்துச்சு, போவோம் அவ்வளோதான், நம்ம போகிறோம் அவ்வளோதான், இங்கே போய் எனக்கு இது கிடைக்க போகுது, இது கற்றுக்க போகிறேன், ஒன்றுமே என்னோடய இதில் இல்லை, போகிறோம் அவ்வளோதான் இருந்துச்சு, அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் அவ்வளோதான். அப்போ அது என்னான்னு எனக்கு தெரியல, அது அப்படியே விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டு சரி போகணும் அவ்வளோதான், அது அந்த அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். அப்போ அதே மாதிரி அங்கே ஏதாச்சும் ஒரு நான் கற்றுக்கும் போது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் எடுத்துக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக செய்வேன். இப்போ வந்து ஒரு தியானம் கிடச்சிருச்சா அது செய்வேன், சந்தோஷமாக செஞ்சுட்டு அதில் ஏதாச்சும் நான் செய்யும்போது இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்லை யாராச்சும் வந்து இப்படி தடுத்துட்டாங்களோ எனக்கு டென்ஷன் ஆகும், என்னது நான் செய்யும்போது ஒரு இந்த மாதிரி தடங்கள்லாம் வருது, சேச்சே ரொம்ப அந்த ஒரு பயிற்சியை வந்து நான் செய்யணும், அது ஒரு அவர் செய்யணும்னா அப்படியே உட்காந்து எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறையா ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி உட்காந்து வந்தோடனே முதல் காரியமா வச்சு டீச்சர் சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த ஹோம்ஒர்க் ஒண்ணு 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 கணக்கெல்லாம் போட்டு முடிச்சா ஒரு திருப்தி வரும். எக்ஸசைஸ் 25 இதுதான் சாம்பிள் ஒன்று கிளாஸ்ல சொல்லுவாங்க, இது பிரகாரம் இந்த 25 முடிச்சுட்டு வாங்கன்னா ரொம்ப ஜீலோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான், குழந்தை வந்தோடனு காப்பி டே காப்பியாவது கூட்டிட்டா ப்ரூஸ் பூஸ்டாவது கூட்டிட்டான்னு அம்மா நின்றாலும் இருமா இது முடிச்சிடுறேன் மையம் நான் கண்டினியூட்டி விடக்கூடாது அந்த ஜீல். ஓகே, ஆமாம். அப்போ அது ஆனால் அது வந்து அது செய்யணும்னு சொல்லி உட்காந்து செய்வேன், ஆனால் அப்போ நிறையா மைண்டில் வந்து நிறைய ஓடும், எங்கெங்கேயோ போவோம் ஆனால் அது அப்படி சொல்லிட்டு அது செய்வோம். ஆனால் இங்கே என்னன்னா நான் அங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பேன், ஆனால் அப்படி அங்கே போய் கற்றுக்கிட்டாலும் ஏதோ ஒன்று இல்லையே, ஏதோ ஒன்று தெரியும் நமக்கு, ஏதோ ஒன்று தெரியாமல் இருக்க, ஏதோ ஒன்று இல்லையே அப்படின்னு ஒன்று நம்ம மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் ரைட், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது, பட் அது கேட்கவும் முடியாது, சரி அப்படி போய் சமந்துருவோம், சரி அதோட நம்ம எப்படி போய் இது இந்த இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம போய் செய்வோம், எப்படி கடவுளை நம்ம வந்து பார்க்க போகிறோம், கடவுளை உணர போகிறோம், சரி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பெரிய லெவலில் வரப்போகிறோம், சேஞ்சஸ் நடக்க போதே ஆஹா அப்படி சொல்லி அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் தான் ரொம்ப இருந்திருக்கு. ஆனால் இங்கே நான் வரும்போது இங்கே வந்துட்டு அதாவது நான் ஒரு எக்ஸைட்டிங்கோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது அது பாட்டு நடக்குது, என்னன்னு எனக்கு தெரியாது, அது அது என்னன்னு எனக்கு தெரியல, ஸ்மூத்தாக இருக்குது, அது மட்டும் எனக்கு ஒன்று தெரியுது நல்லா. அது வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கேன் கூட எனக்கு வந்து வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஃபீலிங் இல்லை, அப்போ ஒன்ஸ் ஏன் சார் அந்த ஏ நான் இருக்கு இங்கே மெலிஷாவா அப்படின்னு ஒன்று வரல, இருக்கேன் அப்படின்னு எனக்கு இங்கே முதல் நாள் வந்துட்டு அப்போ போகும்போது அப்போ வெளியே போகும்போது நான் பார்க்குறேன், ஏ உள்ளாது எங்கே இருந்தோம் அந்த உணர்வுகள்லாம் நான் அங்கே வந்து நான் பார்க்குறேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு, அந்த ஒரு ஃபீலிங் வந்து என்னான்னு எதுவுமே நான் சொல்ல முடியல, அப்படியே அதில் தான் ஃபாலோ பண்ணினேன். அதே மாதிரி நீங்கள் பயிற்சி கொடுக்கும்போது நான் போய் நான் எப்பவுமே செய்யும்போது சில என்ன சொல்லுவாங்க ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இது பண்ணுவோம், பட் இது வந்து நீங்கள் சொல்லும்போது நான் போய் செஞ்சுருக்கேன், செய்யும்போது இப்போ கண்டிஷன் போடுவேன், இப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு அந்த கண்டிஷனும் நான் செய்யணும், ஆனால் இது நீங்கள் சொல்லும்போது ஒரு கண்டிஷனும் இல்லை, நம்ம எப்போ வேணுமோ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இதில் கவனம் செலுத்தணும் இதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து உடனே நான் போய் நேற்று நான் தூங்கும்போது என்ன செஞ்சேன், தூங்க முடியல உடனே என்ன செஞ்சேன் தெரியும் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, உடனே ஏஞ்சி உட்காந்துட்டேன், உட்காந்து அதில் அதில் அப்படியே செஞ்சுட்டு அப்புறம் தூங்கிட்டேன், தூங்கிட்டு அப்புறம் தூங்கி முடிஞ்சு காலை ஏஞ்சிருக்கேன், ஆனால் எத்தனை மணிக்கு ஏஞ்சிருந்ததில்ல, ஏஞ்சோன்னு உட்காந்துட்டேன், ஏன்னா ஏச்சோடனே என்னோட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, என்னோட மேலே போனோன்னு உடனே உட்கார ஆரம்பிச்சிட்டேன், உட்காந்துட்டு அது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு வரையறை நான் வைக்காதனால அது சிம்பிளாக ஏஞ்சி ஏஞ்சோன்னு சரி போய் குளிக்கிறோம்,
வரும், டிஃபன்ஸ் அப்புறம் அப்போ அதில் வந்து அது அது ஓடுது, அது ஏன்னா இது ரொம்ப ஓடும், இன்னொன்னா பண்ணி அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா வெல்லணும் அப்படி இப்படிலாம் இருக்கும். அப்போ சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும், ஐயோ அவனை பார்த்தோன்னே அவன் மாதிரி வரணும், ஆ அவன் மாதிரி இந்த மாதிரி ஆகணும் அப்படியே நிறைய ஆசை. அதெல்லாம் வந்து நிறைய அப்படியே தளர்ந்த மாதிரி, இப்போ அது வந்து அந்த ஃபீலிங் மட்டும்தான் அங்கே ஒரு நல்லா ஸ்மூதாக இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை, அது இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை, செஸ் வரும்போது அதை விட பெட்டராக இருக்குது எனக்கு. அதான் எதுவுமே நான் எதுவுமே பிளான் பண்ணல, ஆனால் சொன்னால் அந்த ஃப்ளோலே வந்தனால அந்த விஷயம் வந்து எனக்கு அது. அதே மாதிரி இந்த மனசு மனசை பற்றி பேசுனேன், ஏன்னா மனசுக்குள்ளே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து மனசு வந்து என்னென்னா நம்ம வெல்லணும் ஜெயிக்கணும், ஒருத்தரை பார்த்து அவரை பார்த்து நானும் அவனே ஆகணும், அது அது வந்து ஒரு அந்த அந்த அவர் அவர் ஆயிட்டார் எப்படி ஆனார் அதை படி அவரை படிச்சுக்கிட்டுச்சு அதை ஏற்றிக்கிட்டு ஓகே ஓடு. ஆனால் அது எனக்கு விருப்பமா விருப்பம் அதெல்லாம் கிடையாது, டேச்சா அடுத்தவன் என்னை மதிப்பான், அடுத்தவன் வந்து என்ன என்ன நான் வந்து பார்த்தோன்னே என்ன வந்து மதிப்பு கிடைக்கும், எனக்கு சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். அவர் மதிச்சார்னா சந்தோஷம், என்னை பத்தி பேசிட்டாருன்னா என் வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணிட்டாருனா என் பேர் அங்கே யூஸ் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம். அப்போ அதுதான் அந்த சந்தோஷத்தில் வரும்போது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மைண்டு பார்க்கும்போது ஆமாம் இந்த மைண்டு தான் வச்சு என்ன விளையாண்டுருக்கு இவ்வளோ நாள், அவன் விளையாடல, ஆனால் நான் வந்து இவனால தான் நான் நிறைய வாட்டி அந்த விஷயம் நான் இது பண்ணியிருக்கேன், இவர்னால தான் நான் வந்து வரல, அன்னைக்கு மட்டும் இவர் அந்த ஸ்லைட்ல வந்து என்ன கொஞ்சம் இது பண்ணியிருந்தா அட்டி நான் தூள் கலைப்பு பண்ணா எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு அந்த இமேஜினேஷன் நிறைய போகும். அவர் மட்டும் அன்னைக்கு வரலன்னா எங்க அம்மா மட்டும் என்ன இப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணியிருந்தா, எங்க அப்பா அப்படி பண்ணியிருந்தா, எங்க அப்பா அப்படி செய்யாமிருந்ததா, அப்படி இப்படி ஆயிருப்படு, நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய தோணுச்சு. அதே மாதிரி இந்த இந்த சூசைட் பண்ணுவாங்களேன், அப்ப சூசைட் பண்ணுங்கன்னு நினைப்பேன், இப்ப என்ன போய் சூசைட் பண்ண பண்ண மாட்டேன், அவன் பண்றான் எப்படி பண்றான், அவன் என்ன ஒண்ணு அவனை பண்ண வச்சுச்சு, ஏன் அவன் பண்ணணும், இப்ப என்ன போய் பண்ண சொன்னா குதிக்க சொன்னா நான் குட்ட சொல்லி நீ குதிட்டா அப்படின்னா ஏய் குதிக்க முடியாது அப்படின்னா நம்மளுக்கே அந்த அந்த குதிக்க முடியல, அப்ப அதை தாண்டி அவன் சூசைட் பண்ணிருக்கா இப்படி அவனுக்கு அந்த அது அது என்ன மாதிரி ப்ரொசஸ், அந்த மைண்டு என்ன மாதிரி எப்படி அது ஆட்கொண்டு அவனை போய் வாழ வேண்டான்னு சொல்லி அவன் இறந்துருக்கான் அப்படிலாம் நான் வந்து நிறையா யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி மைண்டை பற்றி பேசும்போது தான் தெரியுது அது அது கோத்து 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 கோத்து. இப்போ நான் ஒரு எண்ணங்கள் நினைக்கும் போது வீட்டில் நினைக்கிறேன், வீட்டில் இருந்து அம்மா என்ன செய்றாங்க, அம்மா சமைச்சாங்களா சாப்பிட்டா, அந்த அந்த கோத்துக்கிட்டே போகுது, அந்த கோத்துது கூட எனக்கு தெரியாதுல்ல, நான் வந்து அது வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கற்பனையிலே இருக்கணும், கற்பனையில் இருந்தால் தான் அது நடக்கும், கற்பனையில் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக ஆவ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ கற்பனையில் நினைக்கிறேன் இன்னும் நிறைய நினைக்கிறேன் நிறைய நினைக்கும் போது அதுவும் ஆகும் பார்த்தா ஆவலையே அப்பயும் அங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படி. அப்போ என்ன தான் எங்கே தான் நான் தப்பு நடக்குது, எங்கே தான் நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அப்போ எனக்குள்ள கன்ஃபியூஸ் நிறையா. அப்போ இதெல்லாம் போய் நீங்கள் சொல்லும்போது அந்த மனசு வந்து என்னென்ன பண்ணுது அதை எடுத்து எப்படி இப்படிலாம் பண்ணுது, அப்போ அது ஆக்சுவலி அது உண்மை கிடையாது, இந்த பிரபஞ்சமே மனசு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது நல்லா கிளியராக அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது எங்கெங்கே நான் வந்து அந்த தப்புகள் செஞ்சுருக்கேன், எங்கெங்கே அது பண்ணியிருக்கு. அப்போ உண்மையிலே பார்க்க போனால் என் மைண்டு என்னை வச்சு செஞ்சுருக்கு, வேற எவனும் செய்வேன்டாடி என் மைண்டு வச்சு செஞ்சுருக்குன்னு படும் மோசமாக செஞ்சுருக்கேன். ஆமாம் ஆனால் நான் மற்றவங்களை நிறைய குழந்தை அது அது கூட உங்களுடைய மைண்டு வந்து உங்களை தான் இருக்கிறதுலேயும் மோசம்னு ரேங்க் போட்டு காமிக்குது. ஆனால் எல்லாருக்குள்ளும் இப்படி இருக்கு நிறைய பேர் சொல்கிறது இல்லை, அவங்க இதெல்லாம் கேட்டு தக்க வச்சுக்க என்னை விட எவ்வளவு பண்றாங்க உலகத்துல கேட்டு இருப்பாங்கல்ல அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க எவ்வளவு சூப்பா ஃபார் பெட்டர். நம்ம கதையை தெரிஞ்சுதுன்னா இந்த சாமிஜி எதற்கு இது இந்த போ இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம கதையை சொன்னோம்ல, உலகமே அரணுடன் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. ஏன்னா துக்கம் வந்தாவிட அகந்த வந்து தன்னோடுதான் மோசமான துக்கம்னு சொல்லுவாங்க இல்லண்ண. சேம்பா டேடி எனக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடு டேடின்னு ஒரு பையன் சண்டாலமா இது பண்ணுறான். அப்போ அவர் என்ன சொல்லுவார், எங்க பாடுற அவன் காலே இல்லாம இருக்காங்க, அவன் என்ன பண்ணுவான், நடக்கவே முடியலடா அவனால, நீ எவ்வளோ பெட்டர் இல்லை நல்லா இருக்க இல்லை பணம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அது கரெக்டான வழியான நடக்குது இல்லை இல்லை. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து துக்கம் வந்தாலும் அவனுக்கு பைக் வேணும்னா காரண காரியமே தெரியாது, அவன் கிரிக்கெட்டுக்கு போகணும்னா காரண காரியமே தெரியாது, அவன் கேம்ஸ் விளையாடணும்னா அவனோட இன்பம் தான் முக்கியம், அது வீட்டில் என்ன வேணால் நடக்கட்டும் புரியுதுங்களா. அந்த மாதிரி அவ்வளோ க்ளூடாக இருக்கிறது தான் வந்து இந்த நான். அதனால் துக்கத்துலேயும் என்னோட தான் ஹையஸ்ட் துக்கம், சந்தோஷத்தில் என்ன மாதிரி சந்தோஷமாக இருந்தவங்க இருப்பாங்களா அப்படின்னு ஒப்பிடப்பட்ட உணர்ச்சிகளால் அடைகிற சந்தோஷத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இங்கே எங்கேயுமே சந்தோஷம் இல்லை, எல்லாமே துக்க நிவிருத்தி தான், துக்கத்தை தடுத்து தடுத்து ஓரமாக தள்ளுறது தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நீங்கள் வந்து அந்த முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை ஒன்று சொல்லிட்டே வந்தீங்க, அதை பற்றி தான் ஆக்சுவலாக பார்ப்போம் நம்ம. அதாவது என்னென்னா தற்கொலை, தன்னைத்தானே
சூயிசைட் செய்து கொள்வது, தற்கொலைக்கு ஆழ்படுறவனோட மனோபாவம் எந்த அளவுக்கு அவனை ஏன் அப்படி பண்ணுது, அது அந்த எண்ணம் அந்த மனோபாவம் அதையும் நம்ம பார்ப்போம். நீங்கள் முடிச்சிருங்க. ஆ ஆ ஆமாம், அகந்தை நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த அகந்தை வந்து நான் நம்ம சது சாதமாக சொல்லுவேன், அவனுக்கு ஈகோலா, அவனுக்கு ஈகோ இருக்குது அதனால தான் அப்படிலாம் ஆகுது, அதனால தான் அப்படி நம்ம வார்த்தையில் சும்மா சொல்லிடணும். ஆனால் அந்த எங் அகந்தை வந்து எங்கெங்கெல்லாம் நான் வந்து செஞ்சுருக்கேன் அது உண்மையிலேயே நான் பார்க்கும்போது அது அகந்தை இல்லை, என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அகந்தை இல்லையே, நான் வந்து சரியாக தானே இது பண்ணேன், அவனை கைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் அதுக்குள்ளே அந்த ஒளிஞ்சிருக்கிற அந்த அகந்தை வந்து தெரியாமலே நான் வாழ்ந்திருக்கேன். ஆமாம், தெரியாமலே உள்ளனால நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இதுதான் அந்த மாதிரி என்னோட என்னை வந்து நானே எஃபர்மேஷன் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணாதான் நீ வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிலாம் சொல்லி வைக்கும்போது அந்த அகந்தை சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் செஞ்சுருக்கேன், எங்கெங்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் வந்து இது வேலை செய்யணும் ஓகே இது பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அது எங்கே ஒதுக்குது அது என்ன பண்ணுது நமக்கு தெரியல அந்த அகந்தை வந்து, ஆனால் அது அகந்தின்னு சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம், தெரியாது, இதை வந்து நான் பாவம் இவ்வளோ வீரியம் கொண்டு எழுந்துக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், நம்ம ஆன்ம விசாரம் பண்ணலை, பொருளை தேடல, புரியுதுங்களா? ஆமா, அதே மாதிரி நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க அதை வந்து அது வந்து நீங்க ரிசர்ச் பண்ணல, நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அப்படியே அதோட கடந்து கடந்து, ஆமா, அதை அப்படியே எடுத்து 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 வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், ஆமா, டிவி எல்லாம் சாஸ்வதமா இருந்தது இந்த உலகத்துல அப்படிதான் நினைச்சுக்கோ. ஆமா ஆமா, இப்ப பாக்குற குழந்தை நம்ம ரெண்டு வயசுலயே கொண்டு போய் உட்கார வச்சிருவோம் டிவி முன்னாடி, நம்மளுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா அதை கொண்டு போய் அங்க மாட்டி விட்டுருவோம், கார்ட்டூன் நெட்ஒர்க்ல அதுல போன்ல கொடுத்துருவோம், போன கொடுத்து அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இமேஜினேஷன் அப்படிதான் இருக்கும். சோ இதெல்லாம் மினிமம் பெரிய லெவல்ல பண்றேன், ஆனா எனக்கு ஏன் 10 வருஷம் ஆகுது கிடைக்கிறதுக்கு, அதுக்கு உடனே கிடைக்குது அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் பார்க்கும்போது, ஆமா, அது ஒண்ணுமே செய்யாமலே கிடைக்குதாடா, நான் என்னமோ செய்யறேன், என்னென்னமோலாம் செய்யறேன், எப்படி இப்படி மெத்தட்லாம் எடுக்கிறேன், ஆனா வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லும்போது அந்த மைண்ட் எந்த லெவல நான் வந்து அது கூட வாழ்ந்து அது கூட ஒண்ணுமே அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் உயிர் அப்படின்னு நினைச்சு அதை பெருசாக்கி வளர்த்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன், பட் இங்கே வந்தோன்னா இது கற்றுக்கிட்டேன் அது கற்றுக்கிட்டேன் இல்லை, அதுவா அப்படியே இருந்த ஒரு என்ன ஒன்றுமே அது தெரியல, அப்படியே இருந்த மாதிரியே எனக்கு இந்த நானே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதாவது இவ்வளோ நாள் நான் வந்து இது வந்து ஒரு ஒரு இதை கற்றுக்கிட்டே செஞ்சேன் அப்படின்னு இருக்கோம், ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, அது ஸ்மூதா அப்படியே போகுது, நீ ஒன்னும் இது பண்ணவே பண்ணவே நீன்றதே இல்ல, அதனால கத்துக்கிறதும் இல்ல, கத்துக்கிறது இல்ல. ரைட், நம்ம வந்து இது முடிச்சிட்டு 10 நிமிஷம் கிராப், நன்றி, நன்றி, அப்புறம் திருப்பி நன்றி குருஜி, நன்றி, நன்றி குருஜி, நன்றி.